தூக்கிட்டான். ஸோ கொச்சினா இங்கிலீஷில் தான் வீடியோ போட்டுருந்தேன், திடீர்னு திரும்ப தமிழில் வீடியோ போட ஆரம்பிச்சிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு லாங்குவேஜில் உங்களுக்கு கம்பல்சரி ஏதாவது வீடியோ கம்பல்சரி வந்தே தீரும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த வீடியோ வந்து இனிமேல் வரப்போகிறோம் கொச்சின் வீடியோஸில் எல்லாமே எல்லா வீடியோஸுமே வந்து உங்களுக்கு தமிழில் தான் வரப்போகுது. நான் இங்கிலீஷ்லேயும் தனியாக சேனல் ஃப்யூச்சரில் ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ ஓகே, நம்ம வந்து இன்றைக்கி வந்து எதை பற்றின ஒரு ஓவர்வியூவை பார்க்க போகிறோம்னா என்னுடைய கட்டில். கட்டிலெலாம் என்னடா பெருசாக இருக்க போகுதுன்னா, இந்த கட்டில் வந்து நாங்களே பண்ணது. ஆக்சுவலாக நாங்களே ஒரு கார்பெண்டரை வச்சு வுட்டிங் வுட் கட்டிங்லாம் பண்ணி நாங்களே பண்ண கட்டில் தான் அது. ஸோ இந்த கட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து எங்கள் அப்பாவோட ஐடியா தான். ஸோ அந்த ஐடியாவை நான் வந்து இன்றைக்கி எக்ஸிக்யூட் பண்ண போகிறேன். ஸோ ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டான இதுதான். பார்த்தீங்கன்னா இதை செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 2 மாதம் ஆயிடுச்சு. நாங்கள் தீபாவளிக்கு ஆரம்பித்து பொங்கலுக்கு தான் முடித்தோம், பட் இருந்தாலும் முடிஞ்சிடுச்சு. இப்போ ஃபைனலி அவர் காட் இஸ் ஹியர். ஓகே, நான் வந்து இங்கே அதுக்கான ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பார்த்துட்டு டெக்கி டாக் என்னுடைய பேர் ராகவ். வாங்க இங்கான வீடியோக்குள்ளே போகலாம். கட்டில் பற்றியே பார்த்துடலாம். ஸோ நான் உங்களுக்கு வந்து வியூ காட்டுறேன். ஸோ கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நாங்களே பண்ணது தான். இங்கே கீழே இருக்கிற ஃபோம் பாருங்கள், நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த ஃபோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் இது. ஸோ இந்த ஃபோம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்களே தான் பண்ணோம். இது வந்து ஆக்சுவல் ட்ரா. ஸோ இந்த ட்ரா வந்து நான் உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன். ஸோ இது ஒரு ட்ரா, அப்புறம் இது ஒரு ட்ரா. நான் வந்து மிரரில் எடுக்கிறதால உங்களுக்கு வந்து அந்த மாதிரி தெரியும். செல்ஃபி கேமரா எடுக்கிறதால உங்களுக்கு அப்படி தெரியும். பட் ஃப்யூச்சரில் நான் வந்து பேக் கேமரா எடுக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா இப்போதைக்கு எனக்கு வந்து செல்ஃபி கேமரா தான் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் இருக்கும். அந்த ஸ்பாஞ்சு யூஸ் பண்ணுற அந்த ஃபோம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கோம். ஸோ இந்த ஃபோம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து எம்எம் கம்மி, ஹெட்போர்டு போட்டுக்கிறது பார்த்தீங்கன்னா எம்எம் அதிகம். இது வந்து இந்த ஃபோம் வந்து இந்த கட்டிலுக்காகவே வாங்குற ஃபோமு. ஸோ நாங்கள் வந்து முதல்ல மைக்ரோ ஓட்டலாம் தான் டிசைட் பண்ணியிருந்தோம். அப்புறமா இன்னொரு ஐடியா தோணுச்சு, இது போட்டுட்டோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாப்டர் தான். இங்கே உள்ளே வந்து ஸ்டாப்டர்ஸ் தான் நாங்கள் போட்டு வச்சுருக்கோம். ஸ்டாப்டர் வச்சு துணி எடுத்து வச்சு ஸ்டாப்டர் வச்சு அடிச்சிருக்கோம். இதுக்கு நாங்கள் யூஸ் பண்ண கம்மை பற்றியே நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஹீடெக்ஸ் தான், சம கம்மு சான்ஸே இல்லை. ஸோ அதனால தான் வந்து நாங்கள் அந்த கம்மி யூஸ் பண்ணிட்டோம். இது வந்து ஸ்டாப்டர் போட்டு அடிக்கிறது. ஸோ இது இல்லை, இந்த பக்கம் கட்டிலோட இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கூட எல்லா பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோம் தான் இருக்கும். நாங்கள் அந்த சைடு மட்டும் பார்த்தீங்கன்னா அங்கே மட்டும் நாங்கள் வந்து ஃபோம் போடல. ஏன்னா அது வந்து மூளைங்கிறதால நாங்கள் வந்து அங்கே போடல. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா திறக்கிற மாதிரி இருக்கும், அதனால் இப்போ திறந்து காமிக்க முடியாது. பெட்டு வெயிட்டு அதோட திறக்கிறதுக்கு ரெண்டாவது தேவை. ஸோ அதனால் நான் உங்களுக்கு வந்து திறக்கும் போது கிளிப்பை ஆட் பண்ணிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா துணி தான். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வெல்வெட் கிளாத்து. ஸோ ஹெட்போர்டு உள்ள வெல்வெட் கிளாத்தோட இது வந்து நல்லா இருக்கும். இது வந்து ரெட் கலரு. அண்ட் இந்த பெட்டு சம பெட்டு. அந்த பெட்டை பற்றி நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக சொல்கிறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ட்ரா திறந்து காமிக்கிறேன் பாருங்க. நான் உங்களுக்கு வந்து இப்போ ட்ரா திறந்து காமிக்கிறேன். ஸோ பாருங்க, நானே உள்ள போய் உட்காந்துக்கலாம் பாருங்க, அவ்வளவு பெரிய ட்ரா அது. இப்ப நான் உள்ள உட்காந்து திட்டு வாங்க, அதனாலதான் நான் துணிலாம் இருக்கு. ஸோ அதனாலதான் நான் வந்து உட்கார்ந்தேன். நான் உட்கார்ந்து ஒரு போட்டோ எடுத்தேன். ஒரு ரெண்டு நாள் படுத்துக்கலாம் நினைக்கிறேன். எவ்வளவு கட்டில இடம் இது ட்ரா கிடையாது. ஸோ இது வந்து நாங்கள் ஒரு டிவைஸ் ஒன்று வாங்கியிருக்கோம். அந்த டிவைஸை பற்றின ரிவ்யூ வந்து நான் உங்களுக்கு சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதோட ரிவ்யூ வந்து சீக்கிரமாக வந்துடும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சுவிட்ச் பாக்ஸ் கனெக்ட் பண்ணி திடீர்னு ஃபேன் லைட் எல்லாத்தையுமே ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மூணு கலரில் ஏரியும்.
ஃபர்ஸ்ட் வந்து இது வெள்ளை, ஸோ வெள்ளை கலர்ல எரியும். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல எரியும். இன்னொரு ஆஃப் அன் ஆன் பண்ணிங்கன்னா ப்ளூ அண்ட் ஒயிட் ரெண்டுமே கலந்த மாதிரி ஒரு கலர்ல எரியும். இதுதான் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ், உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி நீங்கள் கலர்ஸ் மாற்றிக்கலாம். அதுதான் இருக்கிற ஒரு நல்ல விஷயமே. ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ப்ளூ லைட் மட்டும் போட்டு இந்த ரூம் எப்படி இருக்கு காட்டுற மாதிரி. ஸோ இப்போ நான் வந்து அந்த லைட் ஸ்விட்ச் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி காமிக்கிற மாதிரி. ரூம் வந்து நீங்க ஒரு வேலை லைட்லாம் ஆஃப் பண்ணீங்கன்னா இப்படிதான் இருக்கும். ஸோ வேற லெவல்ல இருக்கும் இதுல படிக்கிறதுக்கு. ஸோ கொசுலாம் வராது, கொசு தொல்லையும் இருக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லைட் வந்து கலர் சேஞ்சிங் லைட் தான். ஸோ பாருங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபோம், இது வந்து பார்த்தீங்கன்னா ஹை திக்னஸ் ஃபோமு, இது வந்து லோ திக்னஸ் ஃபோம். அண்ட் இதுக்கு பின்னாடி ஒரு கதை இருக்கு. இந்த டிசைன் மாதிரி பண்ணியிருக்கோம்ல, ஏன் இந்த மாதிரி இருக்குன்னா ஆக்சுவலாக வந்து இதுக்கு வாங்கின துணி வந்து பார்த்தீங்கன்னா மீந்து போயிடுச்சு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புது துணி வாங்கினோம், இதுக்கு பத்தாமல் போயிடுச்சு, மீந்து போச்சு நினைவு, இதுக்கு பத்தாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பத்தாமல் போனதான் இன்னொரு துணி ஒன்று வாங்கினோம், அது வந்து குட்டியாக இருந்தது அந்த துணி. ஸோ அந்த துணியை என்ன பண்ணுறது, வேஸ்ட்டாக போகவே அப்படின்னு நினச்சி நினைக்கும் போது தான் இந்த மாதிரி நாங்கள் விட்டே இந்த டிசைனை கட் பண்ணி அதில் நாங்கள் ஸ்டார்டர் பிரிண்ட் போட்டு இந்த மாதிரி பண்ணிட்டோம். ஸோ ஐடியா மூலம் தான். அண்ட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து நாங்களே உருவாக்கின டிசைன் தான், கார்பெண்டர் கிட்ட சொல்லி. ஸோ இந்த ஷேப்புக்கு வெட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த ஷேப்புக்கு வெட்டிட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இதில் இந்த ஃபோம்லாம் போட்டோம். இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்கள் வந்து கார்பெண்டருக்கு வந்து இந்த ஃபோமை போட தெரியாது. ஸோ நாங்களே தான் போட்டோம், நானும் எங்கள் அப்பாவும் சேர்த்து தான் போட்டோம். நாங்களே தான் இந்த ஹெட்போர்டையும் இந்த செவத்தில் ஹெட்போர்டை மாட்டினதே நாங்கள் தான். இதுக்கு வெட்டின இதுக்கு வுட்டு வெட்டுறது மட்டும்தான் கார்பெண்டரோட வேலை. ஸோ வுட் கட்டிங் மட்டும்தான் கார்பெண்டருக்கு வேலை. அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரில் பண்ணுறது. ஸோ மீதியெல்லாம் இந்த ஹெட்போர்டை செவத்தில் மாட்டினதே நானும் எங்கள் அப்பாவும் தான். அந்த லைட்டு எல்இடி எல்லாமே நாங்கள் தான் மாற்றணும். மெயினாக ஃபோம் ஒர்க்கு நாங்களே தான் பண்ணுவோம். யூடியூப்பில் வீடியோ பார்த்து பண்ணிட்டோம். அது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோம் மேடுங்கிறதால இதெல்லாம். அண்ட் இது இந்த ப்ளூ கலர் துணி, இது வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். கீழே இருக்கிறது வந்து இதோட சாஃப்டாக இருக்கும். நான் கட்டில் இருக்க காமிச்சில அதோட வந்து இதோட சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த கட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் நாங்கள் இவ்வளோ பெரிய ஹெட்போர்டு வச்சோம்னா, சில டைம்ஸ் நல்லா இருக்கும் சாயத்துக்கு, நல்ல டிசைன் மாதிரி இருக்கும். ஏன் சில டைம்ஸ் நீங்கள் நிறுத்திக்கிட்டே போடுங்களா, அந்த மாதிரியே இருக்கும். அண்டு நான் பாதினால இது வந்து எதுக்கு இங்கே வச்சோம்னா ஃபோன் பார்க்கறதுக்கு. ஸோ கட்டிலுக்கு அழகே ஹெட்போர்ட் தான். ஸோ அதை வந்து நாங்கள் நல்லா பெரிய ஹெட்போர்டாக வச்சுக்கோம். இந்த செவல் ஃபுல்லாகவே ஹெட்போர்ட் தான் இருக்குது. ஸோ செம்மையாக இருக்கும் இது பார்க்கறதுக்கு. இந்த டிசைன் எங்களை வச்சே அவனும் சொல்லி வச்சாச்சு. உங்களுக்கு அந்த ஒரு மெதக்கிற ஃபீல் கிடைக்கும் அந்த பெட்ல. உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான பெட் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்த பெட் வாங்குங்க. நான் கண்டிப்பா சொல்றேன். இது இந்த பெட்டை நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கனாலும் அதோட பெஸ்ட் பை லிங்க் நான் கீழ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் இந்த பெட்டோட லிங்க். ஸோ இந்த பிராண்ட் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ஃபர்ட்டோ பாக்கெட் ஸ்பிரிங் மேட்டர்ஸ் வித் மெமரி ஃபோம். இது வந்து மேல் லேயர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெமரி ஃபோமு, கீழே வந்து பாக்கெட் ஸ்பிரிங் மேட்டர்ஸ் இருக்கு. போனஸ் ஸ்பிரிங் வேற, பாக்கெட் ஸ்பிரிங் வேற. ஸோ போனஸ் ஸ்பிரிங் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பி ஒரே இதுவாக இப்படி வந்துடும். பாக்கெட் ஸ்பிரிங்குங்கிறது ஒரு லேயருக்கு நாலஞ்சு இருக்கும். ஸோ அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லேயரிங் வந்து மெமரி ஃபோமாக வச்சுருக்காங்க. போனஸ் ஸ்பிரிங்கோட பாக்கெட் ஸ்பிரிங் வந்து இன்னும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அதை நான் ஃபீல் பண்ணியே நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ நான் உங்ககிட்ட. ஸோ இது மேல் லேயர்லாம் வந்து மெமரி ஃபோமு அண்டு வெள்ளையாக கொடுத்ததால இதை வந்து பாதுகாக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்ங்கிறதால இது கீழெலாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ப்ரொடெக்டர் போட்டிருக்கோம், பெட் ப்ரொடெக்டர். ஸோ அது போட்டு அதுக்கு மேலே இதை போட்டிருக்கோம். நல்ல ஒரு மெதக்கிற ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும், நல்ல நல்ல ஒரு தூக்கம். காலையில் எழுந்திருக்கிறப்ப ஒரு செம்மையான தூக்கம், உங்களால் தூங்க முடியும் அந்த பெட்டில். நான் வந்து கம்பல்சரி நான் வந்து உங்களுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் அடுத்து தலைகாணி. இது வந்து இதுவும் வந்து மெமரி ஃபோம் தலைகாணி தான். ஸோ இது வந்து செம்மையாக இருக்கும் படிக்கிறதுக்குலாம். உங்களுக்கு வந்து கழுத்து வலி, அதுக்கப்புறம் நெக் ஸ்ட்ரெயினிங் இந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு இதில் இருக்காது. நீங்கள் வந்து இப்படி வச்சு தூங்கிக்கலாம். இப்படி வச்சா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி இருக்கும், உங்களுக்கு வந்து கழுத்துக்கு ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரோலை கவுந்துப்படுறதா இருந்தால் நீங்கள் இப்படி படுத்துங்கன்னா ஒரு மாதிரி கழுத்து அமுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இப்படி போட்டு படுத்துச்சா இன்னுமே நல்லாயிருக்கும் இந்த பெட்டு. ஓவரால ஒரு நல்ல பெட்டுங்க இது. இது ரெண்டு இது ரெண்டு தொடர் லிங்க்குமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த தலைகாணி நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா
அது ரெண்டும் அது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அது ரெண்டும் சேர்த்து ஒரு 2000, இது ஒரு 1000, அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இப்போ நான் உங்களுக்கு வந்து ப்ரைஸிங்கை பற்றி சொல்கிறேன். ஸோ ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த உட்டு வாங்கிறதுக்கு வந்து எங்களுக்கு 10,000 செலவாயிடுச்சு இதுக்கு, உட்டு வாங்கிறதுக்கு. இப்போ நான் சொல்கிறது காட்டை பற்றி. அதுக்கப்புறம் அதுக்கு கார்பெண்டர் லேபர் சார்ஜ் வந்து எவ்வளோன்னா ஒரு 3,000 கிட்ட ஆயிடுச்சு. 3,000 கிட்ட லேபர் மட்டுமே ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 13,000. இந்த பெட்டு ஒரு 15,000. தலைகாடிலாம் கணக்கில் எடுத்துக்க வேண்டாம், நமக்கு வந்து இது மெயின் தேவை பெட்டு. அண்ட் அது ஹெட்போர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான உட்டு வந்து ஒரு 5,000 கிட்ட ஆயிடுச்சு. அப்புறமா அதுக்கும் கார்பெண்டர் லேபர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 கிட்ட ஆயிடுச்சு. அந்த ஃபோமு அதெல்லாம் சேர்த்து ஆல்மோஸ்ட் 10,000, ஆல்மோஸ்ட் ஒரு 23,000 கிட்ட இருக்கும்னு வச்சுப்போம். பெட்டையும் சேர்த்தோம்னா ஒரு 35,000, எப்படியோ ஒரு 40,000 வந்துடும். ஓகே, இதை வந்து ஒருவேளை நீங்கள் லோக்கல் ஸ்டோர்லலாம் இந்த பெட்டாக இந்த ஃபுல் இதையும் வாங்கணும்னா இட் காஸ்ட் யூர் கிட்னி அப்படின்னு நான் சொல்லுவேன். இதை வந்து நாங்களே பண்ணதால் சரி, இது இதே பெட்டு வந்து பார்த்து இதே கட்டில் வந்து இதோட குட்டி சைஸில் அங்கேயோ ஒரு கடை ஒரு லோக்கல் ஸ்டோரில் நான் பார்த்தேன். ஸோ வாங்கணும்னு பார்க்கல, சும்மா பார்த்தேன். ரேட் எவ்வளோன்னு கேட்டால் ஆல்மோஸ்ட் 33,000 சொன்னாங்க. அப்புறமா இதே பெட் இந்த பெட்டை வந்து நாங்கள் கேட்டோம், எங்களுக்கு வந்து மெமரி ஃபோம் கூட வேணும் அப்படின்னு கேட்டோம். இது ஒரு ஃபேமஸான பெட் பிராண்டு, அது அது கூட என்ன என்னது மறந்து போச்சு, ஃபேமஸான பிராண்ட் தான். ஸோ அந்த பெட்டோட ரேட் எவ்வளோ தெரியுமா? ஆல்மோஸ்ட் 50,000 சொன்னாங்க. நாங்கள் இந்த பெட்டோட எம்ஆர்பி வந்து பார்த்தீங்கன்னா 23,000 தான். நாங்கள் வந்து ஆஃபரில் வாங்கிட்டு வந்த பெட்டை, ஸோ அதனால ஆஃபரில் வாங்கினாலும் எங்களுக்கு வந்து இது ஆல்மோஸ்ட் 15,000 இருந்தது. நாங்கள் வாங்கும் போது 70,000 ஆயிடுச்சு, 17,000. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ப்ராடக்டே வந்து பார்த்தீங்கன்னா 40,000 ஆயிடுச்சு, ஆல்மோஸ்ட் 40,000. ஸோ நீங்கள் இந்த இதெல்லாம் போட்டு எங்கள் கால்குலேட்டரில் போட்டு பாருங்கள். என் கணக்குப்படி 40,000 நான் வந்து இப்போ சொல்கிறேன் கரெக்டாக, ஏதோ நமக்கு தெரிஞ்ச மேக்ஸில் நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் மேலே இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வெள்ளை கலர் மைக்காக வேறு ஓட்டணும், அது ஒரு 1,000-2,000 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் 40,000 வந்தது உங்களுக்கு. ஸோ இந்த கட்டில் பண்ணுறதுக்கு, ஸோ இந்த என்னால் இந்த உட்டோட லிங்க்கையோ இல்லை இந்த ஃபோமோட லிங்க்கையோ என்னால் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க முடியாது, பிகாஸ் இதெல்லாம் வந்து நாங்கள் நேரில் போய் வாங்கணும், ரிச்சி ஸ்ட்ரீட்டில் போய் வாங்கணும். ஸோ இந்த பெட்டு வந்து ஆன்லைன் அமேசானில் தான் வாங்கணும், அவைலபிளாக இருக்குது. தலைகாணி ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாகவே இருக்குது. ஸோ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பெட்டு இந்த தலைகாணியோட லிங்க்ஸ்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ மறக்காமல் லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் சீக்கிரமாக கிடச்சிடும். நான் உங்களை இன்னொரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன். பை பை.